நிலவிடம் வாடகை வாங்கி வீடு வீட்டின் குடி வைக்கலாமா? நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுமா? தென்மலை தேக்கு நீதான் உன்னன் தோள்களில் இடம் தரலாமா? நான் சாயும் தோள் மேல் வேறாரும் சாய்ந்தாலே தகுமா? கலந்தது போலே கலந்தவளாய் முன்பே வாய் அன்பே வா ஊழிவா உயிரே வா முன்பே வாய் அன்பே வா ஊழே வா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக இந்த சாங் வந்து எல்லாரோட ஃபேவரட்டான சாங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப வந்து க்ளோஸ் டு த ஹார்ட் அந்த மாதிரி ஒரு சாங். நான் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கும்போது அப்போ தான் அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போலேருந்து நான் வந்து பிஎஸ்சி பண்ணிட்டுருக்கும்போது இந்த சாங் வந்து காலேஜ்லேருந்தே நான் வந்து பாடிட்டே இருப்பேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கம்பைன்டு கிளாஸ்லாம் நடக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி நான் காவேரி காலேஜில் படித்தப்போ கம்பைன்டு கிளாஸ்லாம் நடக்கும். ஸோ அப்போ வந்து மற்ற கிளாஸ்க்கு போகும்போதெல்லாம் அவங்க வந்து என்னை பாட சொல்லி கேட்டிருக்காங்க இந்த பாட்டு. அதுக்கப்புறம் பார்த்த முதல் நாள் அப்படின்ற ஒரு சாங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அது ரெண்டும் நான் நிறைய கம்பைன்ட் கிளாஸில் வந்து பாடியிருக்கேன். ஸோ எனக்கு நிறையா பேர் வந்து நல்லா பாடியிருக்கேன் அந்த பாட்டு. நிறையா பேரோட ஃபேவரெட்டு. நான் முன்பே பாடுறப்போ எல்லோரும் வந்து பாடுங்க பாடுங்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு காலேஜ் மெமரிஸ்லாம் வந்து திருப்பி வந்தது. நான் இப்போ வந்து காலையில் ஒரு சிம்பிளான ரெசிபி வந்து சாம்பார் அண்டு மிளகு ரசம் அதெல்லாம் வந்து செஞ்சிட்ருந்தோம். அது முடிச்சுட்டு என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து பார்த்திங்கன்னா கஞ்சி குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு. நான் என்னோட சாரீ பர்ச்சேஸ் வ்ளாக் வந்து போட்டிருந்தேன் அதுக்கு முன்னாடி. ஸோ அப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் சாட்டர்டே அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது ஃபேமிலியிலன்னு சொல்லிட்டு, அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக கிஃப்ட் வாங்குறதுக்காக காலையில் போயிட்டு வந்துட்டேன். அப்படியே இந்த வ்ளாக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் சாட்டர்டே வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:00 ஆகிடுச்சு. காலையில் வந்து கொஞ்சம் நிறைய ஒர்க் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கி நான் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா என்னோட மாமியாரோட 50th வெட்டிங் ஆனிவர்சரினு சொல்லிட்டு, ஸோ அந்த கெட் டுகெதர் இருக்குது இன்னைக்கு ஈவினிங்கு. அதுக்கு வந்து எல்லோரும் கிராண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதுக்காக நான் என்ன புடவை எடுத்து வச்சுருக்கேன், நான் என்ன வந்து அதுக்கு வந்து போட்டுக்க போகிறேன் மேட்சிங்க எல்லாத்தையும் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஸோ அவங்களுக்காக காலையில் வந்து ஒரு போய் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அதில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து ஒரு சல்வார் வாங்கினேன், அதோட கோடெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறையா பேர் வந்து கால் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சரி, நாங்கள் ஒரு குரூப் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன், அந்த குரூப்பில் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நான் வந்து அப்டேட்ஸ் வந்து அனுப்புவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து அட் அ டைம் மெசேஜ் பண்ணுறதுனால அவங்களால வந்து எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல, அதனால் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ நிறைய கால்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ணவுனாலே அவங்களுக்கு வந்து ஒரு 50-55 கால்ஸ் கிட்ட வந்ததுனால அவங்களால எல்லாருக்கும் வந்து ரிப்ளை பண்ண முடியல. ஸோ வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாலேயும் கண்டினியூஸாக மெசேஜ் வந்ததுனால அவங்களால பண்ண முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஒரு 2-3 days கழிச்சு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். அவங்க நம்பர் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் வரும் சரியா. அப்புறமா
அந்த வீடியோவில் நாங்கள் காட்டுற சல்வார் இருக்க பார்த்தீங்களா, அதில் வந்து இந்த செஸ்ட் இருக்கிற இடத்துல வர டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஹேண்ட்மேடுன்றதுனால அது வந்து கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். அது இல்லாமல் அவங்கக்கிட்ட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கலெக்ஷன்ஸ்லாம் கூட பார்க்கலாம். சரியா? ஸோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு கொடுத்துடணும்னு நினச்சேன். இப்போ வாங்க அப்படியே ப்ளாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். நான் எனக்கு என்ன சாரி எடுத்து வச்சிருக்கேன், அதுக்கு என்ன மேட்சிங்கை நான் போட்டுக்க போகிறேன் அப்படின்றதையும் காட்டுறேன். அன்றைக்கி வந்து இந்த சாரி தான் கட்டலான்னு சொல்லி நான் எடுத்து வச்சுருந்தேன். சில்வர் ஜரி இருக்கிற பார்டர் சாரீஸ் கட்டலாம் எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இந்த சாரி எடுத்து வச்சுருந்தேன். என்கிட்ட சில்வர் ஜரியில் வந்து ரெண்டு சாரி தான் இருந்தது. ஒன்று வந்து கொஞ்சம் வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு, பழசாயிடுச்சு, அதனால் இது கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சாரி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. தீபாவளி டைமில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் நான் கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ கீழே அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுக்குறேன். இந்த சாரீ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டிக்கெலாம் கட்டிட்டு போகிறதுக்கு நல்லா கிராண்டாக இருந்தது. அதுக்கு மேட்சிங்காக அது நான் சில்வர் ஜுவல்லரியே ஏதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா சோக்கர் டைப். இது வந்து நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க, ஒரு 3 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு நான் சரவணால வாங்கி. இதுக்கு வந்து முதல்ல ஒரு ஜிமிக்கி வச்சுருந்தேன், கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சுன்றனால இது மட்டும் நான் புதுசாக வாங்கினேன். சாரீன்றப்போ நம்ம ஜிமிக்கி போட்டால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் அந்த சாரிக்கு மேட்சிங்காக என்கிட்ட இந்த இது இருந்துச்சு. இது ஆக்சுவலாக வாங்கிட்டு நான் போடாமலே இருந்தேன், ஏன்னா சில்வர் ஜரி சாரீஸ் ரொம்ப என்கிட்ட இல்லைன்றதுனால. அப்புறமா இப்போ தான் வந்து அமைஞ்சிருக்கு. சோக்கர் டைப் நெக்லஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரொம்ப சீப்பு தான், நான் 199 ருபீஸ்க்கோ 180க்கோ தான் நான் வந்து சரவணால வாங்கினேன். இது போட்ட உடனே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் அந்த ஹாலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் நடந்ததெல்லாம் நான் அப்படியே வந்து உங்களுக்கு காட்டுறேன் எல்லாத்தையும். இது வந்து நிக்கிலோட பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துச்சுல அடையார் சங்கீதா, அந்த ஹால் பக்கத்துலேயே ஒரு பேரலல் ஹால் அங்கே தான் நடந்துச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டேருந்து சாரி ஒன்று வாங்கியிருந்தோம் இல்லையா, அங்கேருந்து தான் அந்த சாரி தான் எல்லோரும் கட்டியிருந்தாங்க. அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட அக்கா பையன், அவனுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்ருக்காங்க. நான் சொல்லி ஓட்டிகிட்ருந்தேன், வாடா நம்ம சேனல்லையே வந்து பொண்ணு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்கள் பாருங்கள் நல்ல பொண்ணாக பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் அங்கேயே வந்து நாங்கள் டச்சப்பு டிங்கரிங்லாம் பண்ணிகிட்ருந்தோம். இவங்க வந்து அக்கா. அப்புறம் என்னோடய நாத்தனாரும் பார்த்துருப்பீங்க, ரெண்டு நாத்தனார் இருக்காங்க. பெரிய நாத்தனாரும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவங்க வந்து சின்ன நாத்தனாரோட பொண்ணு, அவள் பேர் வந்து கிருத்தி. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம் ஃபேமிலி ஃபங்க்ஷன் வந்து. இவங்க தான் வந்து என்னோடய மாமனார், பெரிய மாமனார் மாமியார். இவங்க ஃபங்க்ஷன் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபேமிலியில் வந்து நிறையா பசங்களை வந்து வளர்த்தது வந்து அவங்க ரெண்டு பேர் தான். நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டக்கு டக்குன்னு சண்டை போட்டுக்கிறோம், டக்கு டக்குன்னு என்னென்னமோ வந்து டிசைட் பண்ணுறாங்க. பட் ஒரு 70 வருஷம் வந்து சேர்ந்து லைஃப்பில் இருக்கிற கஷ்டங்கள் சந்தோஷம் எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி வந்து லைஃபை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த இத்தனை பேர் வந்து அவங்க வளர்த்து இது வந்து அவங்க எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுத்து அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு சின்ன ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட கண்டிப்பாக பண்ணுங்கள், அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ அன்றைக்கி ஃபேமிலியில் எல்லாருமே வந்து வந்திருந்தாங்க. அவங்க ரெண்டு பேரையும் வந்து அப்படியே இன்வைட் பண்ணி சாங்ஸ் எல்லாம் போட்டு பாட சொல்லி, அப்புறம் ஒருத்தங்களுக்கு வந்து நிறைய டயலாக்ஸ்லாம் சொல்ல சொல்லிக்கிட்டோம். நல்லா வந்து என்ஜாய் பண்ணாங்க, சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அன்றைக்கி வந்து ரெண்டு பேரும் ரிங் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க வந்து கிஃப்ட்டும் கொடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஃபங்க்ஷன் நல்லா போச்சு. இந்த ஃபங்க்ஷன் வந்து பாருங்கன்னா இன்னுமே வந்து கிராண்டாக நடந்திருக்கணும். பட் ரீசெண்டாக ஃபேமிலியில் ஒரு இதுன்றதுனால ஒரு அதனால் எங்களால் பண்ண முடியல கிராண்டாக. பட் இருந்தாலுமே கிராண்டாக தான் நடந்துச்சு. எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே சேர்ந்தாலே வந்து சிம்பிளாகவே இருக்காது, கிராண்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் ஃபங்க்ஷன் அன்றைக்கி ரொம்ப லேட் நைட் முடிச்சுட்டு நல்லா கதையடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தோம். லேட் நைட் தான் அன்றைக்கி வீட்டுக்கு வந்தோம். என்னோடய நாத்தனார் எல்லோரும் வந்து பார்த்துருப்பீங்க, பெரிய நாத்தனார் சின்ன நாத்தனார் எல்லாருமே. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு கேக் கட்டிங்கும் வந்து வச்சுருந்தோம். ஸோ
பசங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அந்த ஃபேஸ் இது வச்சுக்கிற மாதிரி நிறைய வச்சு ஃபோட்டோ எடுத்தோம். இவங்க வந்து என்னோட பெரிய நாத்தனார், அவங்க பேர் வந்து லக்ஷ்மி. நிக்கிலோட பர்த்டே ஃபங்க்ஷன்லேயே நான் வந்து காட்டியிருப்பேன். அப்புறம் சின்ன நாத்தனார் வந்து இந்த நவராத்திரி கொலு வந்து அவங்களோடது எடுத்திருந்தேன், அவங்களோட கொலு பார்த்துருப்பீங்க. ஸோ இவங்க தான் வந்து என்னோட சின்ன நாத்தனார் அக்கா. கண்டிப்பாக இந்த விலாக் வந்து கலர்ஃபுல்லாக ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விலாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.